ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், பெரிய சந்தேகம் இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் டோக்கனுக்கு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகம் இருந்துட்டு இருந்துச்சு. அதை பற்றிய விளக்கத்தான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது, எது உண்மை எது பொய்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேக்காக இருக்கிற காயினுக்கும் ஒரிஜினலாக இருக்கிற காயினுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, இது போல் வந்துருக்கிறது எனக்கு வந்து பெரிய லெவலில் வந்து காயின் இருக்குது, ஆனால் அந்த காயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்து வந்து இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னா, அது 4,76,00,000. ஓகேங்களா, 4,76,00,000 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க அக்கௌண்ட்லேயும் உடனே வந்து அது எப்போவோ திருடி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம எடுத்து பெரிய ஆளாக இருக்கலாம், ஓகே தானே. ஆனால் இதை வந்து வித்ட்ரா பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நிறைய பேரோட கேள்வி பார்த்தீங்கன்னா, இதை வித்ட்ரா பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்கா? அப்போ வந்து ஃபோன் பண்ணி நிறைய பேர், சார் எனக்கு வந்து இவ்வளோ ஒர்த்தபல காயின்னு காட்டுது, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஒர்த்து உள்ள அமௌண்ட் காட்டுது, அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் எப்படி வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. இது ஒரு சில பேருக்கு மட்டும் நடக்கலை, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இது போல் இந்த காயினில் மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பல விதமான காயினில் நடந்திருக்கு, பல டோக்கனில் இது போல் வந்து நிறைய பேருக்கு இந்த நியூஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு சந்தேகமே வேணாம், உங்களுக்கு வந்து சடனாக ஒரு டோக்கனை இவ்வளோ பெரிய லெவலுக்கு ஏறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏறாது. நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம அந்த காயினை வச்சுருக்குறோம், அந்த காயினில் உள்ளே போயிட்டு அதனுடைய ப்ரைஸ் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ப்ரைஸுக்கும் இந்த ப்ரைஸுக்கும் பார்த்திங்கன்னா டேலி ஆகாது. அதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வேறு லெவலில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறது, இது உண்மையான அமௌண்ட்டா இல்லை வந்து பொய்யான அமௌண்ட்டா அப்படின்றது எப்படி தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஸ்வாப் மெத்தடில் தான் வந்து டோக்கனை வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா, அப்போ நிறைய பேருக்கு ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது என்ன டோக்கன் அப்படின்றத எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் வழக்கமாக எப்படி காயினை வாங்கினீங்களோ, காயினாக இருக்கட்டும் டோக்கனாக இருக்கட்டும், எப்படி பை பண்ணிங்களோ அதே போல் ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷன் போனோம். அந்த ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷனில் வச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பிஎன்பி கீழே வந்து இப்போ என்ன டோக்கன் வாங்க போகிறோமோ அந்த டோக்கனை வச்சுருப்போம். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, தலைகீழே ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வைக்கணும். இப்போ மேலே வந்து என்ன டோக்கனோ அந்த டோக்கனை வச்சுட்டு கீழே வந்து இந்த டோக்கனை வச்சு பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். சில பேர் வந்து ஸ்வாப் பண்ணுற மெத்தட்லேயே ரெண்டு மூணு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் யூனிசாஃப் மூலமாக பண்ணலாம். அது எடுத்து பார்த்தீங்கன்னா பூ காயின்ஸ் சொல்லுவாங்க, அது போல் ஒன்று இருக்குது. இது போல் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ப்ராசஸ் ஒன்று தான். அந்த ப்ராசஸில் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு உண்மையான அமௌண்ட்டாக பொய்யான அமௌண்ட்டுன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போது ஒரு வேளை உங்களுக்கு அது வந்து ஸ்வாப் ஆகுது அப்படின்னா அதில் அமௌண்ட்டு காட்டுதுன்னா அது உண்மையான அமௌண்ட்டு. இது வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்போது நீங்கள் ஒரு வேளை அது போல் ஓகே ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது உண்மையான அமௌண்ட்டு என்னவோ, அந்த ஒர்த்து என்ன அமௌண்ட்டோ அது உங்களுக்கு ஷோ ஆகாமோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்தது தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் அப்பப்போ நடந்துதான் இருக்குது, இந்த டோக்கன் மட்டும் கிடையாது, நிறைய டோக்கன் நடந்துருக்குது. இப்போ ஃபெக்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விடும்போது இப்போ சடனாக பம்ப் ஆன மாதிரி வந்து ஒரு நியூஸ் போச்சு. இதில் வந்து ஒரிஜினலாக வந்து ஏற்றுறதும் இருக்குது, அதே போல் டூப்ளிகேட்டாக ஏற்றுறதும் இருக்குது, அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதனால் வந்து கண்டிப்பாக ஒரிஜினலாக ஏற்ற மாட்டாங்க, அதுவும் சடனாக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து ஏற்றவே மாட்டாங்க, அதுவும் ஒரு டோக்கன். ஏன்னா ரீச்சே ஆகலை, அதனுடைய மார்க்கெட் கேப்பு, ட்ரேடிங் வால்யூமு இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அது பொய் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ தெளிவான விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல் பண்ணி நிறுத்தி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனையும் எனபல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளிக்கூட இளையல் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.